நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, யூடியூப் வந்து அவங்களோட பாலிசியில ஒரு மிகப்பெரிய அப்டேட்டா இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க 4000 வாட்சிங் அவர்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்கணும், அது இல்லாம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிக்கணும். அப்படி ரெண்டையும் ரீச் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து யூடியூப் பார்ட்னர் மூலமா அப்ரூவ் ஆகி ஆட்ஸ் மூலமா அவங்க சேனலுக்கு வந்து ஆட்ஸ் வந்து எனபிள் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்திருக்க புது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல நீங்க எவ்வளவு பெரிய சேனலா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன சேனலா இருந்தாலும் சரி, உங்க சேனல்ல நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் சரி, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் சரி, அந்த சேனல்லையும் இனிமேலுக்கு ஆட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் யாருக்கு சாதகமாக இருக்கும், இது மூலமாக யார் யாருக்கு பயன் கிடைக்கும்ன்ற முழு தகவலையும் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். அதனால இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாம்டாக் நான் உங்கள் சாம். யூடியூப்ல கடந்த 3 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சேனலுக்கு வந்து மோனடைசேஷன் எனபிள் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து 4000 வாட்சிங் அவர்ஸ் கடைசி 365 நாள்ல வந்து ரீச் பண்ணிருக்கணும், அது இல்லாம 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் அந்த சேனல் வந்து ரீச் பண்ணிருக்கணும். இது ரெண்டையும் அவங்க ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலமா வந்து அவங்க சேனல் மோனடைசேஷன் எனபிள் ஆனதுக்கு அப்புறம் ஆட்ஸ் மூலமா அவங்க சேனலுக்கு வந்து ஆட்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்படி ஆட்ஸ் வரதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 55% வந்து அதை கிரியேட் பண்ற கிரியேட்டர்ஸுக்கும், 45% வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்க்கும் அந்த இயர்னிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். இப்படிதான் ரொம்ப வருஷமா அந்த யூடியூப் வந்து அந்த பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலமா வந்து ஆட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மூலமா நிறைய யூடியூபர்ஸும் வந்து ரெவன்யூ அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த சேனல்ஸ் எந்த ஒரு சேனலா இருக்கட்டும், அது வந்து இந்த 4000 வாட்சிங் அவர்ஸ் ரீச் பண்ணல, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணல அப்படின்னா அவங்க சேனலுக்கு வந்து ஆட்ஸ் வந்துட்டு இருக்காது. இதுதான் ரொம்ப நாளா யூடியூப்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ரூல். இப்ப இந்த ரூல்ல தான் ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூடியூப்ல எத்தனை வீடியோஸ் வேணாலும் போட்டுருக்கலாம், உங்க சேனலுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வேணாலும் இருக்கலாம், நீங்க வந்து இந்த 4000 வாட்சிங் அவர்ஸ் கூட ரீச் பண்ணாம இருக்கலாம், ஆனா உங்க சேனலுக்கு வந்து ஆட்ஸ் ஷோ ஆகும். நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் சரி, அந்த வீடியோக்கு வந்து ஆட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இனிமே வர அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்க்குமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்ஸ் ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்டேட் வந்து முழுக்க முழுக்க அந்த ஆட் கொடுக்குற அந்த கம்பெனிக்காக மட்டுமே இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆட்ஸை வந்து நிறைய பேருக்கு பிரிச்சு கொடுத்துறது மூலமா அவங்களோட ஆட்ஸ் இன்னும் நிறைய ரீச் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல நிறைய சேனல் மோனடைசேஷன் ஆகாம அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலர்ஸா வந்து நிறைய பேர் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல அவங்க மூலமா அந்த ஆட்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய ரீச் ஆகலான்ற ஒரு மோட்டோல தான் இப்போ வந்து யூடியூப் இந்த ஒரு புதிய அப்டேட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஆட்ஸ் வருது, அப்போ அந்த ரெவன்யூ வந்து எனக்கு வருமானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலமாக 4000 வாட்சிங் அவர்ஸ் ரீச் பண்ணிக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிக்கணும், உங்கள் சேனலுக்கு வந்து மோனடைசேஷன் எனபிள் ஆகிருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகிற ஆட் மூலமாக உங்களுக்கு வந்து இயர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கும். அது இல்லாமல் உங்களோட சேனல் வந்து அந்த வாட்சிங் அவர்ஸ் ரீச் பண்ணல, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணல, ஆனால் உங்கள் சேனலுக்கு ஆட் வருது அப்படின்னா அந்த ரெவன்யூ முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்க்கு டேரெக்டாக போயிடும். இதுல உங்களுக்கு வந்து எந்தவித கமிஷனும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்னைக்கு அந்த 4000 வாட்சிங் அவர்ஸ் ரீச் பண்ணீங்களோ, என்னைக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணீங்களோ, அன்னையிலேருந்து வரக்கூடிய ஆட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இயர்னிங்ஸ் வந்து ஆட்ஸ் மூலமா கிரெடிட் ஆகும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கு வந்து ஆட்ஸ் வந்துட்டு இருந்துச்சுனாலும் அந்த ரெவன்யூ முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்க்கு போயிடும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, யூடியூப் தங்களோட இயர்னிங்ஸை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க யூடியூப்க்கு மட்டும்தான் சாதகமா இருக்கு. மூலமா ஏற்கனவே ஆட்ஸ் மூலமா அப்ரூவல் ஆகி ஆட்ஸ் வந்துட்டு இருக்கு, அந்த ஆட்ஸ் மூலமா ரெவன்யூ வந்துட்டு இருக்கு இந்த சேனல்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து யூடியூப்ல எந்த அளவுக்கு மோனடைசேஷன் ஆன சேனல் இருக்கோ அதே அளவு மோனடைசேஷன் ஆகாம நிறைய சேனல்ஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஆட்ஸ் வந்து பிரிச்சு கொடுக்கறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல ஏற்கனவே ரன் பண்ணிட்டு இருக்க அந்த சேனல்ஸ்க்கு வந்து ஆட்ஸ் வர்றது வந்து கம்மியாயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இயர்னிங்ஸ் வந்து கம்மியாகத்தான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீங்க ஒரு யூடியூப் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட சேனல் இன்னும் மோனடைசேஷன் எனபிள் ஆகல, இப்பதான் நீங்க வந்து உங்க கண்டென்ட் ரீச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க சேனல்ல ஆட்ஸ் நிறைய வந்துச்சு அப்படின்னா உங்களோட சேனல் க்ரோ ஆகுறதும் இது மூலமா கம்மியாகத்தான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே சேனல் வச்சிருந்து அந்த மோனடைசேஷன் எனபிள் ஆன சேனலுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் வர்றது வந்து கம்மியாகத்தான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ வந்து அந்த சேனல்ல வர ஆட்ஸை வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட சேனல்ல இருக்க ஆட்ஸை வந்து இப்போ எல்லா சேனலுக்கும் பிரிச்சு கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஆட்ஸ் மூலமா ஏர்னிங் வந்துட்டு இருக்க சேனலுக்கும் வர ஆட் கம்மியாயிடும். அதனால அவங்களுக்கு வந்து ஆட் ஷோ வரதும் கம்மியாயிடும். அதனால அவங்களுக்கு வர இயர்னிங்ஸும் கம்மியாகிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மட்டும் இல்லாமல் யூடியூப் பார்க்குற எல்லாருமே வந்து இனிமேல் எல்லா வீடியோஸ்க்குமே வந்து அவங்க வந்து அந்த ஆட்ஸை வந்து பார்க்கறதுனால அவங்களுக்கு யூடியூப் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஒரு அனீசியாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இப்போ வந்து ஒரு சில சேனல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஆட்ஸ் மூலமா ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு, ஆனால் ஆட்ஸ் வராமல் நிறைய சேனல் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு, அவங்களும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்க ஒரு புதுசாக ஒரு சேனலை ரீச் பண்ணும்போது அந்த ஆட்ஸ் வருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸோட வியூஸை வந்து பார்க்கறது வந்து கம்மி பண்ணுற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் பிகினர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக தான் இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த அப்டேட்டை ஏன் யூடியூப் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இயர்னிங்ஸ் வந்து
கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் மூலமாக அந்த ஆட் வர அந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ வந்து 45% வந்து யூடியூபுக்கும் 55% வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் பண்ணுற கிரியேட்டர்ஸ்க்கும் போகும். இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்குமே அவங்களோட ரெவன்யூ கம்மியாகுது. அந்த ரெவன்யூவை வந்து அதிகப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ இந்த ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் வந்து வந்துருச்சு. ஆனால் இந்த அப்டேட் வந்து ஃபுல்ஸ் மற்ற கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2021 மிட்டில் வந்து எல்லா சேனலுக்கும் அந்த எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வந்து எனேபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனால எல்லா சேனல்லையுமே இமெயிலுக்கு ஆட்ஸ் ஷோ ஆகும். நீங்கள் யூடியூப்ல எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி அந்த வீடியோக்கு இடையில வந்து ஆட்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்ல வந்து பார்ட்னர் ப்ரோக்ராம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கு எப்படிப்பட்ட ஆட்ஸ் வரணுன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கு, ஒரு 15 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா அதுக்கு எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பிரேக் வைக்க முடியும். அது வந்து யார் யார் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பார்ட்னர் ப்ரோக்ராம் இருக்கவங்க மட்டும்தான் அந்த வந்து அந்த ஆட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஆட்ஸ் ஷோ ஆகணும், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆட் வரும்ன்றதை நீங்கள் ஷோ பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் புதுசாக அந்த சின்ன கிரியேட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எந்த ஆப்ஷனும் எனபிள் பண்ண முடியாது. யூடியூபை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மூலமாக வர ரெவன்யூயும் அவங்களே முழுசாக எடுத்துப்பாங்க. இதனால வந்து சின்ன சின்ன கண்டென்டென்ட்ஸ் வந்து என்றைக்கு அவங்க 4000 ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணுறாங்களோ, என்றைக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் அவங்க சேனலுக்கு வந்து ஆட்ஸ் எனபிள் ஆகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்ஸ் மூலமாக மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வருமே தவிர மற்றபடி வந்துட்டு இப்போ ஒரு ஆட் ஷோ ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங் வராது. அதனால உங்கள் சேனலை நீங்கள் அப்டேட் பண்ணுறது எவ்வளோ முயற்சி முடியுமோ அவ்வளோ முயற்சிச்சு உங்கள் சேனலை வந்து சீக்கிரம் க்ரோ பண்ண பாருங்கள். இதை பற்றின வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு, இதை பற்றின எதுவும் கிளாரிஃபை வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இல்லைங்க வேறு எதுவும் சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சாம்டாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.